வணக்க நண்பர்களே டு பட்டாரஸ் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்போ போகுது அதுக்கு உண்டான டேட்டு அதுக்கப்புறம் அது எந்த மாதத்தில் நடக்க போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து அன்ன எப்போ நடக்க எப்போ நடக்கப்போகுது அதுக்கப்புறம் எந்த மாதம் நடக்கப்போகுது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதாவது எதனால அன்ன எக்ஸாம் மாறுது அதாவது இப்போ அன்ன எக்ஸாம் வந்து ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் செவன்டீன் வைக்கிறதா இருந்தாங்க இப்போ வந்து கொரோனா வந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு தள்ளி போகுமா இல்லை வந்து அது செவன்டீனே வைப்பாங்களா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்போன் ஆகும் இப்போ வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு போஸ்ட்போன்ட் ஆகுது உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் ஆல் கிளியர் போட்டுருவாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இப்போ வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் அதாவது ஏப்ரல் ஃபோர்டீன் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒழுங்காக உங்களுக்கு கட்டுக்குள்ளே வராட்டி உங்களுக்கு வந்து அதாவது டென்த் எக்ஸாம்லாம் அதாவது ஆஃப் இயர்லி குவார்டர்லி மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆல் கிளியர் பண்ணுறதா அதாவது டென்த்து படிக்கிறவங்களுக்குலாம் ஆஃப் எலி குவார்டர்லி மார்க்கை வச்சு ஆல் கிளியர் பண்ணுறதாட்டு ஒரு ஐடியா கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்குது ஆனால் அது இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு டென்த்துக்கு பண்றதுனால நம்மளுக்கும் அதேமாரி அதாவது அண்ணா சிடி எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு ஆல் கிளியர் போடுவாங்களா அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் இப்போ வந்து ஆல் கிளியர் போடுறது வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஆளுக்கிளியர் போகிறதுனால நிறையா பேருக்கு நிறைய விதத்தில் அஃபெக்ட் ஆகும் அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்போ டேட்டு எந்த மாதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து இது எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறேன்ட்டு நினைப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் தெரியணும் இது எதுனால உங்களுக்கு இந்தமாரி ஆளு கிளியர் போட்டால் எதுனால பிரச்சனை அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மே டொ டுவெண்ட்டி எக்ஸாம் வந்து எப்போ உங்களுக்கு மாற்றி இருக்கு சொன்னாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளியர் போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு கரண்ட் செம் கிளியர் போட்டால் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போ மூணு ரெகுலேஷன் இருக்கு அதாவது டூ தௌசண்ட் எய்ட்டு தேர்ட்டீனு அதுக்கப்புறம் உங்களுக்கு செவன்டீன் இப்போ செவன்டீன் ரெகுலேஷன் தான் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதேமாதிரி எயிட் ரெகுலேஷன் கம்மி பேர் தான் இருப்பாங்க தேர்ட்டின்னு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ அரியர் பேப்பர் தான் எழுதிகிட்டு வந்துருவாங்க தேர்ட்டீன் ரெகுலேஷன் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபோர்த் இயர் வந்து தேர்ட்டின் ரெகுலேஷனாக இருப்பாங்க இப்போ மற்றதெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இயர் மூணுமே அவங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷன்லாம் இருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு எயிட் ரெகுலேஷனை பற்றி கவலை இல்லை தேர்ட்டீன் ரெகுலேஷன் ஃபோர்த் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது தேர்ட்டின் ரெகுலேஷன் படி உங்கள் அவங்களுக்கு ஃபோர்த்து செமஸ்டர் அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஃபிஃப்த்து செமஸ்டர் அந்தமாதிரி அதாவது இப்போது எயித்து செமஸ்டருக்கு முந்தின செமஸ்டர் ஃபோர்த் இயருக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து இப்போது அவங்க இப்போது அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆல் கிளியரு கரண்ட் செமஸ்டர் ஆல் கிளியர் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பழைய செமஸ்டர் அவர் அரியர் வந்து அவங்களுக்கு எழுதுறக்கு டைம் இருக்காது திருப்பி ஆறு மாதம் வெயிட் பண்ணி திருப்பி படித்து அதுக்கப்புறம் தான் எழுதுகிறமே வரும் அந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்காக அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஆள் பாஸ் ஆள் கிளியர் அப்படி சொல்ல மாட்டாங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து இந்த விஷயத்தினால உங்களுக்கு ஃபோர்த் இயர் எப்படி அஃபெக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து தேர்ட் வாங்க இப்போ வந்து தேர்ட் இயர் தேர்ட் இயர்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷன் படி இப்போ தேர்ட் இயரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் அதாவது ஃபஸ்ட் இயர் ரெண்டு செமஸ்டரில் அப்படி இல்லைனா உங்களுக்கு தேர்ட் இயர்லேயே இப்போது ஃபோர்த்து செமஸ்டர் ஃபிஃப்த்து செமஸ்டர் அதெலாம் உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து தேர்ட் இயருக்கு வர முடியாது அப்படி சாரி உங்களுக்கு வந்து ஃபோர்த் இயர் வர முடியாது அந்தமாதிரி உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அறிய இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த செமஸ்டர் எழுதி கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த இந்தமாதிரி ஆல் கிளியரு அப்படின்ட்டு கரண்ட் செமஸ்டர் ஆல் கிளியர் அப்படினு சொன்னாங்கன்னா அவங்க வந்து திருப்பி ஆறு மாதம் வெயிட் பண்ணி பண்ணுற இருக்கும் அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆல் கிளியர்னால் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்போ அப்ராட் போகிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும் இப்போ ஃபோர்த் இயர் இருந்தாலும் சரி தேர்ட் இயர் இருந்தாலும் சரி இல்லை செகண்ட் இயர் இருந்தாலும் சரி அப்ராட் போகிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா அந்த அப்ராட் போகிற ஐடியாவுக்கு உங்களுக்கு வந்து எயிட் சிஜிபிக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க அதாவது உங்களுக்கு ஃபீஸ் கெட்டாமல் படிக்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அதனால அந்தமாரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எயிட் சிஜிபிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுமாரி இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த எயிட் சிஜிபி மேலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போது கரண்ட்டு செமஸ்டர் ஆல் கிளியர் அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் சிஜிபி சிஜிபி இன்க்ரீஸாக போட மாட்டாங்க அதுமாரி சிஜிபி பிரச்சனையும் வரும் அதாவது உங்களுக்கு இப்போது இன்டெர்னல் மார்க்கு டொண்ட்டி போட்டிருக்கலாம் சில பேருக்கு எயிட்டீன் போட்டிருக்கலாம் அந்தமாரி இருக்கும்போது அந்த சிஜிபி வயசில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதாவது மார்க்கு அலோகேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்போது வந்து அதுவும் ஒரு ஒரு இஷ்யூ ஆகும் அதனால உங்களுக்கு வந்து அன்னான சிட்டி வந்து உங்களுக்கு இந்த ஆல் கிளியர் போடுறதுக்கு வாய்ப்பேமாரி இந்த அப்ராட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆள் கிளியர் இந்த கரண்ட் செமஸ்டர் ஆள் கிளியர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது நம்ம அதாவது எயிட் சிஜிபிக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் அது அதாவது சொல்ல போனால் அதான் முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் வந்து அதாவது முந்தின எல்லாம் ஆள் கிளியராக இருந்துட்டு இப்போ இந்த கரண்ட் செமஸ்டர் மட்டும்தான் எழுதுகிறமே அந்தமாரி ஆள்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக போயிடும் அதாவது இந்த செமஸ்டர் ஆள் கிளியர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஜாலி அப்படின்ட்டு நினைப்பீங்க ஆனால் வந்து அப்படி நினைக்காங்க மற்றவங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுவாங்க இந்தமாரி ஆள் கிளியர் அப்படின்ட்டு போட்டால் இதுதான் உங்களுக்கு ஒரு மெயினான விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும்தான் ஏதாவது ஒரு பேப்பர் அறிய வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்க செகண்ட் இயரில் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க இதே இந்த இது வந்து யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வந்து சிக்ஸ்த்து செமஸ்டர் எழுதிட்டு இருப்பாங்க செமஸ்டர் எழுதிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வரும் அவங்க காலேஜில் அதாவது செவன்த்து செமஸ்டர் ஸ்டார்டிங்லே வரும் அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து செமஸ்டர் உங்களுக்கு ஃபிஃப்த்து செமஸ்டர் இல்லை ஃபோர்த்து செமஸ்டரில் ஏதாவது ரெண்டு பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்த்து பேஸ் செமஸ்டரில் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு செவன்த்து செமஸ்டரில் உங்களுக்கு ஆல் கிளியர் இருந்தால் தான் பிளேஸ் விடுவாங்க அப்படிட்டு நிறைய காலேஜில் ரூல்ஸ் இருக்கும் அந்தமாரி நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்டில் போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி ஆல் கிளியர் சொன்னாங்கன்னா அதாவது கரண்ட் செமஸ்டர் தான் ஆல் கிளியர் அவங்க கொடுக்க முடியும் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்தால் அது மற்றபடி சான்ஸ் இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த கேஸ் சிவியர் ஆகணுன்ட்டு நீங்கள் வேண்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்தமாரி தாட்லேயும் இருப்பீங்க ஏன்னா எல்லாம் எல்லா ஆ ஆள் கிளியர் ஆகினவங்க அப்படி இருக்கிறவங்களாம் அந்தமாதிரி தாட்டில் இருப்பீங்க அந்தமாரி அந்தமாதிரி ஒரு மோசமான எண்ணத்தை வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த நோயால் நிறைய பேர் டெய்லியும் செத்துட்டு இருக்காங்க அந்தமாரி ஒரு எம்போ அதாவது எம்போ நான் எம்ப கஷ்டப்பட்டு சாகுறாங்க அதுவும் மூச்சு திணறி தான் சாகுறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்தமாதிரி இந்த தாட்டும் யோசிக்காய்ங்க அதாவது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எக்ஸாம் வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இந்த இந்த ப்ராப்ளம்லாம் கரெக்டாக சால்வ் ஆகணும் அந்தமாதிரி நீங்கள் கரெக்டாக மருந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அதாவது பிளேஸ்மெண்ட் இருக்கிற தேர்ட் இயர் வந்து பிளேஸ்மெண்ட் வைஸில் அஃபெக்ட் ஆகுவாங்க ஃபோர்த் இயர் வந்து எக்ஸ்ட்ரா சிக்ஸ் மந்த்ஸ் இருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் மாதிரி இருக்கும் இப்போது செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் வைஸ்லேயும் ஃபர்ஸ்ட் இயர் வைஸ்லேயும் உங்களுக்கு எந்த அஃபெக்ட்டும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அடுத்த செமஸ்டரில் கூட எழுதிருவீங்க அதாவது தேர்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அதாவது ஃபிஃப்த் செமஸ்டரில் கூட எழுதிருவீங்க முக்கியமாக தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அஃபெக்ட் ஆகுவாங்க அதுக்கப்புறம் அப்ராடு பிளான் பண்ணுறவங்களும் அஃபெக்ட் ஆகுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையே வரும் அதாவது சிஜிபி வயசில் இதுதான் உங்களுக்கு டோட்டல் இஷ்யூ அதாவது ஆள் கிளியர் கொடுத்தா இது என்ன ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த இந்தமாதிரி அண்ணா இன்சிட்டி கொடுக்குமா அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படியே உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போய்ட்டு உங்களுக்கு வந்து லேட்டாக கூட வைப்பாங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் கூட வைப்பாங்க தவிர நீங்கள் உங்களுக்கு வந்து இந்தமாதிரி ஆள் கிளியர்கிட்ட ஒரு ரூல் கொண்டு வர மாட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு வந்து முக்கியமா எல்லாருக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது நிறைய பேருக்கு உங்களுக்கு ரீவாலயூஷன் ரிசல்ட் வரல சொல்லியிருந்தீங்க ரீவாலயூஷன் ரிசல்ட்டை பத்தி உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் அதாவது அந்த ரிசல்ட் வந்து எதனால் லேக் ஆகுது அதுக்கப்புறம் எப்போது அந்த ரிசல்ட் அதாவது ரிவாலுஷன் ரிசல்ட்டு வராமல் நிறைய பேர் சேலஞ்சுக்கே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால் அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் அதனால் நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்கைங்க உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் வந்து என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் இவன் வந்து வீடியோவில் ஒன்று போட்டு அதாவது தமிழில் ஒன்று போட்டு இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிக்க எல்லாமே நான் உங்களுக்கு இது சொல்கிறது எல்லாமே அதாவது கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதாவது இந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எந்த மாதம் எக்ஸாம் வைக்கிறதா இருக்காங்க அண்ணா யூனவர்சிட்டி அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்க எப்போ உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அதை சொல்கிறேன் இப்போ வந்து அண்ணா யுனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏப்ரல் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாம் வந்து செவன்டீன் அதாவது சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் ச ஏப்ரல் செவன்டீன் வைக்கிறதாக இருந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஏப்ரல் ஃபோர்டீன் வைக்கி லீவ் விட்ருக்காங்களா இப்போ வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்க்கு அப்புறம் உங்களுக்கு சுச்சுவேஷன் எல்லாமே கண்ட்ரோல் வந்துருச்சு இப்போ எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்போ எப்போது காலேஜ் ரிப்பன் பண்ணுவாங்க உடனே ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க ஒரு அஞ்சு நாள் இல்லை நாலு நாள் கழித்து தான் உங்களுக்கு காலேஜ் ரி ஓப்பன் பண்ணுவாங்க அந்தமாரி ரீபன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி ரிஓப்பன் ஆகுதுன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ரியோப்பன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் டுவெண்ட்டிலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து காலேஜில் உங்களுக்கு நிறைய பேருக்கு சைக்கிள் டெஸ்ட்லாம் நடக்காமல் வந்திருக்கும் அதாவது சைக்கிள் டெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா சில காலேஜில் உங்களுக்கு ரெண்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மூணு அசெஸ்மெண்ட் டெஸ்ட் மூணாவது அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்காம தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லா காலேஜ்லேயும் அந்த மாதிரி மூணாவது அசஸ்மெண்ட் போல உங்களுக்கு மாடல் எக்ஸாம் வைப்பாங்க அந்த மாடல் எக்ஸாம் மூலமாக நீங்கள் வந்து எல்லா எல்லாம் கரெக்டாக எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்டெர்னல் மார்க்குக்கு அவங்க அப்லோட் பண்ணுவாங்க இந்தமாதிரி இன்டர்னல் மார்க் ப்ராசஸ் முடிஞ்ச பேர் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஒரு டென் டென் டேஸ் ஆகும் இந்த டென் டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் டுவெண்ட்டிலேருந்து ஏப்ரல் தேர்ட்டி வரைக்கும் ஏப்ரல் மாதம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மே மாதம் ஃபஸ்ட்டு வீக் போல் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் வீக் ஸ்டார்டிங் போல் உங்களுக்கு செகண்ட் ஸ்லாட்டு ப்ராக்டிக்கல் முடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு மே தேர்ட் வீக் போல் அதாவது தேர்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே டுவெண்ட்டி எக்ஸாம் வைப்பாங்க அப்படி வந்து உங்களுக்கு இப்போது ஏப்ரல் ஃபோர்டீன் சுச்சுவேஷன் கண்ட்ரோலுக்கு வராட்டி உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய டவுட் இருக்கும் அது வந்து எப்போ வைப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வைப்பாங்க இப்போ இந்த ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு இந்த அண்ணா நர் எக்ஸாம் நடந்துடும் அது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கும் நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு வந்து அதாவது ஜூன் லாஸ்ட்டு வீக்காக இருந்தாலும் சரி இல்லை ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ஷெடியூல் போட்டிருக்காங்க அதாவது அவங்களும் ஏப்ரல் மாதம் மே மாதம் வைக்க வேண்டிய எக்ஸாமை தான் உங்களுக்கு ஜூன் மாதம் தள்ளி வச்சுருக்காங்க எதனால சைனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் தான் இந்த வைரஸோட சிவியரான ஒரு அட்டாக் இருந்தது அந்தமாதிரி இருக்கும் போது அந்தமாதிரி கணக்கில் வச்சாங்களா இல்லை எப்படி தெரில ஆனால் வந்து ஏப்ரல் மே நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்க வேண்டிய எக்ஸாம்லாம் உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அதே தான் உங்களுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயும் நடக்கும் அதனால் உங்களுக்கு இந்த அண்ணா யுனிவர்சிட்டி ஏப்ரல் மே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து நீங்கள் இந்த ரெண்டு மாதம் இருக்கும் உங்களுக்கு டைமு அதாவது இன்னும் ஒன் மந்த் கரெக்டாகவே சொல்லலாம் இந்த ஒன் மந்த் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயாக ஜாலியாக இருக்காங்க அதனால் நீங்க வந்து எப்படி எப்படி உங்க அதாவது எப்படி எப்படி நம்ம எக்ஸாம் படிக்கணும் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஜூன் ஃபஸ்ட்டு வீக் போல உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வந்துடும் இப்போ வந்து நான் சொன்ன அப்டேட் வந்து ரொம்ப லேட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிற அப்டேட் எல்லாமே கரெக்டாக நான் உங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்மாக தெரிஞ்ச பற்றி தான் உங்களுக்கு சொல்வேன் இந்தமாரி கரெக்டான அப்டேட் உங்களுக்கு அண்ணா சீட்டியை பற்றி தெரிஞ்சுக்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லு நினச்சேன்